வணக்கம் ஸ்ரீயானிஷ் யூடியூப் சேனலில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் நைட்டுன்ற ஷேக்ஸ்பியரோட பிளேவை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த பிளேவை சொல்லியிருந்தேன், ஆனால் சின்ன ஒரு ப்ரொனவுன்சியேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். தீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் டீம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது தப்பு தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோவே நான் டெலிட் பண்ணிட்டேன். ஒரு பிரதர் கூட எனக்கு டீசெண்டாக வந்துட்டு இது இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் வேற விதமாக இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோவை போடுறேன். ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் போட்டு எழுதிக்கோங்க. எக்ஸாமில் இந்த டுவெல்த் நைட்டை பற்றி க்வெஸ்சன் வந்துச்சுன்னா 20 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம், 10 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். பிஏலேயும் வருது, எம்ஏலேயும் வருது, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்ஏ செகண்ட் இயரில் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏல வந்துட்டு இந்த டுவெல்த் நைட்டு ஷேக்ஸ்பியரில் கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து 20 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் 8 பேஜ் எழுதுங்க. டைமிங் வந்து 30 மினிட்ஸில் எழுதி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே 10 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு 4 பேஜ் எழுதுங்க, டைமிங் வந்து 15 மினிட்ஸில் எழுதி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி, சம்மரி ஆஃப் த ஸ்டோரி. இந்த சம்மரி ஆஃப் த ஸ்டோரியில் வந்துட்டு நான் சைட் ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஆர்சினோ, ஹோலிவியா, சர் ஜோபி, சர் ஹேண்ட்ரியூ, மால்வோலியோ, மரியா, ட்ரிங், பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டனியோ, யஷி, கேப்டன், வயோலா. வயோலா சேஞ்சு ஹிம்செல்ஃப் அஸ் சிசாரியோ, இதெல்லாம் சைட் ஹெட்டிங்ஸு. அப்புறம் வயோலா லவ்ஸ் ஆர்சினோ, ஒலிவியா லவ்ஸ் சிசாரியோ, ஃபைட் பிட்வீன் சர் ஜோபி, சர் ஹேண்ட்ரியூ அண்ட் சிசாரியோ, ஆண்டனியோ சேஃப் காட் சிசாரியோ, மேரேஜ் பிட்வீன் ஒலிவியா அண்ட் சபாஸ்டியன், சபாஸ்டியன் எக்ஸ்பிளைன் ஆல் த கன்ஃபியூஷன்ஸ், கன்க்ளூஷன். இது சைட் ஹெட்டிங்ஸு. சரி, இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேக்ஸ்பியரோட பிளே, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தீம் ஆஃப் த ஸ்டோரி வந்துட்டு லவ். அப்புறம் காமெடி பிளே. இதில் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சினோ, ஒலிவியா, சர் ஜோபி, சர் ஹேண்ட்ரூ, மால்வோலியோ, மரியா, செபாஸ்டியன், வயோலா, ஆண்டனியோ, எஸ்சி, கேப்டன், இவங்கெல்லாம் கேரக்டர்ஸாக வராங்க. இப்போ சம்மரி ஆஃப் த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆர்சினோ கிட்டேருந்து கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் கோர்வையாக வந்து கதை நல்லா வரும். ஆர்சினோ வந்துட்டு இலீரியான்ற பிளேஸில் வந்து டியூக்காக இருப்பார். அவர் வந்து ஒலிவியான்ற பொண்ணை லவ் பண்ணுவாங்க. அதுக்காக வந்துட்டு நிறைய சர்வெண்ட்டை அவரோட லவ்வுக்காக தூதர்களை அமுச்சு வைப்பாங்க ஒலிவியா கிட்ட. இது ஆனால் வந்து ஒலிவியா வந்து யாரையுமே பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க ஆர்சினோவோட லவ்வை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் ஆர்சினோவில் எழுதுங்க. அப்புறம் ஒலிவியான்ற ஹெட்டிங் போட்டு என்ன எழுதுறீங்கன்னா ஒலிவியா ஏன் இந்த மாதிரி யாரையும் பார்க்காம பேசாமல் பழகாமல் இருக்காங்கன்னா, அவங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணாவும் அவங்க அப்பாவும் ஒரு பேட்டிலில் இறந்து போயிருப்பாங்க. அந்த சோகத்தில் எப்பயுமே வீட்டில் முடங்கி இருப்பாங்க. ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு தனக்கு தானே தனிமைப்படுத்திட்டு இருப்பாங்க. அதனால் ஆர்சினோவோட லவ்வை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சர் ஜோபி அப்படின்ற ஹெட்டிங் போட்டு சர் ஜோபி வந்துட்டு இந்த ஒலிவியாவோட அங்கிள். அவர் தான் வந்துட்டு அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் இறந்த பிறகு இந்த ஒலிவியாவை பார்த்துக்கிறவர். இவர் வந்து எப்பயுமே குடிச்சிட்டு இருப்பார். அதுவரை இவரோட ஹெட்டிங்கில் எழுதுங்க. சர் ஹேண்ட்ரியூ. சர் ஹேண்ட்ரியூ வந்துட்டு இந்த சர் ஜோபியோட ஃப்ரெண்டு. இவர் வந்து ரொம்ப ரிச் பர்சன். அவர் வந்து எப்பயுமே இவர் சர் ஜோபிக்கு காசு கொடுத்துட்டே இருப்பார் அவர் குடிக்கிறதுக்காக. ஏன் அப்படி கொடுக்குறாருன்னா அவர் ஒலிவியாவை ஒன் சைடாக லவ் பண்ணுவார். அதனால் சர் ஜோபிக்கு எப்பயுமே காசு கொடுப்பாரு. அப்போ தான் இவர் வந்து ஒலிவியாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நினைப்பாங்க. சர் ஜோபியும் இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைப்பார் சர் ஹேண்ட்ரியூ. ஏன்னா வந்து அப்போ தான் ஃப்ளெக்சிபிளாக இருப்பார் இவர், எப்பயுமே காசு கொடுப்பாரு அப்படின்னு நினைப்பாங்க. மால்வோலியோ. மால்வோலியோ வந்துட்டு இந்த ஒலிவியாவோட சர்வெண்ட்டு. மால்வோலியோன்ற ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. மால்வோலியோ வந்து இந்த ஒலிவியாவோட சர்வெண்ட்டு. அவரும் ஒன் சைடாக லவ் பண்ணுவார் இந்த ஒலிவியாவை. இந்த விஷயம் வந்து சர் ஜோபிக்கும் சர் ஆண்ட்ரியூக்கும் தெரிய வரும். அதனால் இவங்க வந்து இவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஒலிவியா எழுதின மாதிரியே ஒரு லெட்டர் எழுதி மால்வோலியோ கிட்ட கொடுப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்கோம்னா ஒலிவியா எழுதின மாதிரி மால்வோலியோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எப்பயுமே என்ன பண்ணுறேன்னா நான் பார்க்கும் போதெல்லாம் ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நீ வந்து ஜோக் பண்ணிவிட்டு எப்பயுமே ஒரு காமெடி பீஸ் மாதிரி நடந்துக்கோ, என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேரு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். இதை கேட்டு மால்வோலியோவும் அதே மாதிரி நடந்துக்குவார் ஒலிவியா கிட்ட. ஆனால் அதை பார்த்து ஒலிவியா வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி கடுப்பாகுவான். ஏன் இப்படி லூஸ் மாதிரி இவன் பண்ணுறான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் மரியா. மரியான்ற ஹெட்டிங் போட்டு அவங்க வந்து ஒரு ஒலிவியாவோட சர்வெண்ட், அவ்வளோதான் மரியாவோட ஹெட்டிங்கில். அப்புறம் ட்விங் பிரதர் அண்ட் சிஸ்டர். ட்விங் பிரதர் அண்ட் சிஸ்டரில் வந்துட்டு பிரதர் யாருன்னா
செபாஸ்டியன், சிஸ்டர் வந்துச்சு வயோலா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பலில் பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது சிப் ஆக்சிடென்ட் ஆகிடும். புயல் சீற்றத்தால் சிப் ஆக்சிடென்ட் ஆகிடும். அதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க. வயோலா என்ன நினைப்பான்னா, நம்ம அண்ணன் இறந்து போயிட்டான் செபாஸ்டியன் நினைப்பா. இது வரைக்கும் இதுங்க இதில் ஆனால் ஆண்டோனியோன்ற ஹெட்டிங் அடுத்தது போட்டு ஆண்டோனியோவில் என்ன எழுதுறீங்கன்னா, செபாஸ்டியன் வந்து இறந்து போயிட்டு இருக்க மாட்டான், அவன் வந்து ஆண்டோனியோன்ற ஒரு சீ கேப்டன் காப்பாற்றி அவனை வந்து ஒரு போர்டிங் ஹவுஸில் தங்க வச்சிட்ருப்பான். ஆண்டோனியோ வந்து ஒரு கடல் கொள்ளையாளு, அவன் வந்து வாண்டட் லிஸ்ட்டில் இருப்பான். டியூக் ஆர்சினோ வந்து அவனை தேடிட்டுருப்பான். ஆண்டோனியோ ஹெட்டிங்கில் அது போடுங்க. அப்புறம் எஸ்சி கேப்டன், எஸ்சி கேப்டன் வந்து அந்த கேப்டன் அவன் வந்து வயோலாவை காப்பாற்றி வயோலாவை வந்துட்டு ஒலிவியா வீட்டில் வேலைக்கு சேரபடி சொல்லுவான். சரி, ஒலிவியா வீட்டுக்கு போயிட்டு வயோலாவும் வேலை கேட்பா. ஆனால் ஒலிவியா வந்து நான் யாரையும் ஸ்டேஞ்சஸ்லாம் பார்க்க மாட்டேன்னு அவளை திருப்பி அனுப்பிச்சிடுவா. இது வரைக்கும் ஒலிவியா இந்த எஸ்சி கேப்டன் ஹெட்டிங்கில் போடுங்க. அப்புறம் வயோலா சேஞ்ச் ஹிம்செல்ஃப் அஸ் சிசாரியோ. சரி, வயோலா என்ன பண்ணுவாள், நம்ம டியூக் ஆர்சினோ கிட்டக்கு போயிட்டு நம்ம வேலையில் சேர்ந்துடலாம் சொல்லிட்டு அவளை வந்து பொண்ணாக இருக்கிற அவள் வந்து பையன் வேஷம் போட்டுட்டு ஆர்சினோ கிட்ட போயிட்டு வேலைக்கு சேர்ந்துருவா. ஏன்னா அவள் பாதுகாப்பு கருதி பையனாக விஷம் போட்டுட்டு போய் சேருவா. ஆர்சினோக்கு சிசாரியோவை பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். அதனால அவன் லவ்வுக்கு தூது போக சொல்லி கேட்பான். வயோலா லவ்ஸ் ஆர்சினோ. சிசாரியோ தான் வந்துட்டு வயோலாவை வேஷம் போட்டுட்டு இருக்கிறது. ஆனால் வயோலாவுக்கு வந்துட்டு ஆர்சினோவை பிடிச்சி போயிடும். அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. சரி, இருந்தாலும் வந்துட்டு நாம் தூத போக சொல்கிறாங்களே ஆர்சினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒலிவியா வீட்டுக்கு போவா தூதுக்காக, லவ் பண்ண சொல்லி சொல்கிறதுக்காக. அப்போ ஒலிவியா லவ் சிசாரியோ இந்த ஹெட்டிங்கில் அவளை பார்த்த உடனே ஒலிவியா வந்துட்டு சிசாரியோவை பார்த்த உடனே சிசாரியோ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் ஃபைட் பிட்வீன் சர்ச்சோபீஸ் ஹர் ஹேண்ட்ரியூ அண்ட் சிசாரியோ. இந்த லவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு சர்ச்சோபீஸ் ஹர் ஹேண்ட்ரியூக்கு தெரிய வரும். எப்படி தெரிய வருதுன்னா, சிசாரியோ கிட்ட ஒலிவியா வந்து என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய சர்வெண்ட்டுக்கிட்ட ஒரு ரிங்கு கொடுத்து விட்டு இது வந்து சிசாரியோ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஒலிவியா. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஓ இவ வந்து லவ் பண்ணுறா போல இருக்கு சிசாரியோவை அப்படின்னு சொல்லி சிசாரியோ கிட்ட வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. இந்த டைமில் என்ன ஆகும்னா, செபாஸ்டியன் வந்து போர்டிங் ஹவுஸில் ஆண்டனியோ கூட தங்கியிருக்கான்ல, அவன் வந்துட்டு வெளியில் போய் நான் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போவான். அப்படி போகும்போது ரொம்ப நேரம் ஆகியும் வரமாட்டான் செபாஸ்டியன். அதனால ஆண்டனியோ வந்துட்டு அவனை தேடிட்டு போவான். அப்போ வந்து சிசாரியோ அடிக்கிறத பார்த்துட்டு ஆண்டனியோ சேஃப் கார்ட் சிசாரியோ, இந்த ஹெட்டிங்கில் சிசாரியோ அடிக்கிறத பார்த்துட்டு ஆண்டனியோ வந்துட்டு அவங்கள போட்டு அடிப்பான். இந்த சர் ஜோபியும் சர் ஹேண்ட்ரியும் இப்படி போட்டு அடிக்கும் போது இவன் வந்து வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கான்ல ஆண்டனியோ, அதனால போலீஸ் வந்து அந்த டைமில் அங்கே வரும், இவனை வந்து பிடிச்சிடுவாங்க. அப்போ சிசாரியோ போயிடுவான் அந்த இடத்த விட்டுட்டு. அப்போ வந்து செபாஸ்டியன் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஆண்டனியோ சொல்லுவான். அப்போ தான் இவளுக்கு புரிய, ஓ நம்ம அண்ணன் உயிரோடு தான் இருக்கான் போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவா. ஆனால் சிசாரியோவால் ஒன்றும் பண்ண முடியாது, அதில் அவள் போயிடுவான். இந்த டைமில் என்ன ஆகும்னா, மேரேஜ் பிட்வீன் ஒலிவியா அண்ட் செபாஸ்டியன். இந்த ஹெட்டிங்கில் என்ன போடுறீங்கன்னா, இந்த டைம் அவன் வெளியில் போனால செபாஸ்டியன் அவனை பார்த்துட்டு ஒலிவியாவும் அவனோட சர்வெண்ட்டும் என்ன நினைப்பாங்கன்னா, இவன் வந்து சிசாரியோ அப்படின்னு நினச்சிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செபாஸ்டியன் கிட்ட ஒலிவியா கேட்பா. செபாஸ்டியன் வந்துட்டு யார் இவங்க எனக்கு தெரியல, இவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்கன்னு நினைப்பான். அப்புறம் அவளோட அழகு அவளோட சொத்து மதிப்புலாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்குவான். அப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து செபாஸ்டியன் எக்ஸ்பிளைன் ஆல் த கன்ஃபியூஷன்ஸ். இந்த ஹெட்டிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆர்சினோ வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த கல்யாணம் ஆனதெல்லாம் தெரியாது அவனுக்கு, இவனே வந்துட்டு தன்னோட லவ்வை வந்து ஒலிவியா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒலிவியா வீட்டுக்கு போவான். அப்படி போகும்போது சொல்லுவான், ஒலிவியா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சினோ வந்து சொல்லுவான். சிசாரியாவையும் கூட கூட்டிகிட்டு போவான். அப்படி போகும்போது ஒலிவியா என்ன சொல்லுவான்னா, இல்லை நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு சிசாரியோவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஒலிவியா சொல்லுவா. அதுக்கு இவன் ஆர்சினோ வந்துட்டு சிசாரியோவை பார்த்து எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இல்லைங்க நான் ஏமாத்தலை, துரோகம்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லுவான். அந்த டைமில் செபாஸ்டியன் அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. செபாஸ்டியன் அவங்க அண்ணனை பார்த்தோன்னே வயோலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்புறம் அண்ணா உயிரோடு இருக்கீங்களா அப்படின்ட்டு பேசுவான்.
அப்புறம் தான் தெரிய வரும். அப்புறம் கன்க்ளூஷன் முடிவில் என்ன ஆகுதுன்னா, சிசாரியை வந்துட்டு தன்னுடைய வேஷத்தை கலைச்சி வயோலா பொண்ணாக வந்து மாறி வருவாள். அப்புறம் அவள் ஆர்சினோ கிட்ட தன்னோட லவ்வை சொல்லுவாள், இந்த மாதிரி நான் உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லுவாள். ஆர்சினோவும் அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டு, நீ பொண்ணாக இருக்கிறதால நான் உன்னை ஏற்றுக்கிறேன், உன் லவ்வை ஏற்றுக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆர்சினோ வந்துட்டு வயோலாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஃபைனலாக ரெண்டு ஜோடி சேர்ந்துருது, ஆர்சினோ வயோலா, அப்புறமா செபாஸ்டியன் அண்ட் ஒலிவியா சேர்ந்துடுறாங்க. இதுதான் இந்த கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.